Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will see the effective engineering book and the points. So, in the particular section, we will see understanding the business impact. So, we work project as a team member. We task business எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போதான் வந்து நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, நம்ம பண்ணுற இந்த டாஸ்க்னால, நம்ம ரிலீஸ் பண்ணுற இந்த ஃபீச்சர்னால கம்பெனிக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சில பேர் நான் பேசும்போது நீ இந்த வாரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து எஸ்டி பக்கெட்லேருந்து ரீட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை எஸ்கியூஸில் வந்து மெசேஜை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைனா நாங்கள் வந்து ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை பற்றி பேசுவாங்க. பட் ஆனால் இதெல்லாம் எப்படி வந்து என் கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன் வந்து இந்த ஃபில்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு ட்ராப் டவுன் பட்டனை வந்து ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸை வந்து ஃப்ரண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஏன் எஸ்ரீ பக்கெட்லேருந்து ரீட் பண்ணுறீங்க, இதனால் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி ஏன் எக்ஸ்போர்ட் பண்ண வைக்கிறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த ஃபைல் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அந்த என் டு வென் நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா, ஓகே இதனால தான் இதை யூஸ் பண்ணுறாங்க, கஸ்டமருக்கு நம்ம இப்படி தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஃபைலை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுக்கும்போது அவங்க சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஆஸ் எ டீம் மெம்பராக இந்த டீமில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதன் மூலமாக கம்பெனிக்கு வருமானம் வருது அப்படின்ற என்டையர் பிஸ்னஸ் இம்பேக்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்கள் டாஸ்க்கை ஆரம்பிக்கவே கூடாது. உங்களுடைய ப்ராடக்ட் ஓனர்கிட்ட இல்லை மேனேஜர்கிட்ட நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன ஃபீச்சர் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்டமருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என் டு என் இம்பேக்டோட ஃபில் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் அது புரியும். கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியராக இருக்கிறவங்க பிஸ்னஸ் இம்பேக்டை வந்து புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு அந்த கெரியர் லெடரில் வளர்றதுக்கான